ஓட்டுக்கு வந்து பைசா கொடுத்து ஓட்டு போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கவுங்க என்ன விருப்பமோ, எது வந்தால் கரெக்டாக இருக்குமோ அதை யோசித்து போட்டாங்கனாலே போதும். இதுக்கு போடணும், அதுக்கு போடணும், இவங்க காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அவங்க காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஏமாந்துடாதீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யார் யாருக்கு எது வந்தால் நல்லா செய்வாங்க, இது நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு தோன்ற விஷயத்த பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது இதுதான். அதுதானங்க உண்மை, அதுதான் உண்மை. தெரியாத வந்து இந்த கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்துறாங்க, அது தெரியல மக்களுக்கு. அந்த டைமுக்கு அவங்களுக்கு காசுக்கு தேவை இருக்கும், அந்த டைமுக்கு அவங்க கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க. இதுதான் நடக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க. உண்மையான விஷயம் இதுதான். ஓட்டு போட்டு தானே சார் இத்தனை வருஷமாகவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள், தெரியாமல் ஓட்டு போட்டுடுறாங்க அந்த டைமுக்கு, ஆனால் கஷ்டப்படுறாங்கல்ல அதுக்கப்புறமும். இதுக்கு மேலெல்லாம் எல்லாருமே சிந்திக்கணும். இனியும் சேர்த்து தான் சொல்கிறேன், சிந்திச்சு உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும், அது கண்டிப்பாக செயல்படுத்துங்க, நல்ல விஷயமே நடக்கும். என் பேர் வாசுகி. காசு கொடுக்கறதுன்றது வந்து தப்பு தான், சரிங்களா? அதை வாங்குறாங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்க அந்த நேரத்துக்கு அந்த தேவைக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த நேரத்துக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அதிகம் வாங்கிக்கிறாங்க. வாங்குறது பிரச்சனை கிடையாது, வாங்கிக்கிட்டோம். எந்த கட்சியில் காசு கொடுத்தாலும் வாங்கிட்டோம், வாங்க வேணாம்னு சொல்ல வாங்கிக்கிட்டோம். அவங்ககிட்ட பணம் எடுத்து கொடுக்குறாங்க, வாங்கிட்டோம். மக்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு யார் கேண்டிடேட்டாக வரணுன்றதை பார்த்து ஓட்டு போட்டு நல்லது பண்ணுற தலைவர்களாக பார்த்து ஓட்டு போட்டாங்கனாக்கா நாடு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அது கண்டிப்பாக தப்பு தான். தொகுதிக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தொகுதிக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்க்கணும். எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தால் யாராக வந்து பார்க்கணும், யாருமே வந்து பார்க்க மாட்டுறாங்க மோஸ்ட்லி. ஓட்டு போடுறது அன்றைக்கி வர்றதோடு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்கள. ஓட்டு வாங்கும்போது நம்மக்கிட்ட வராங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் போய் அவங்ககிட்ட போய் பார்க்கணும். அதுக்கும் அலப்பறை இழுப்பறி எல்லாமே பண்ணுறாங்க. யோசித்து போட்டாங்கன்னா மக்கள் இது பண்ணலாம், அவ்வளோதான். மக்களோட வரிப்பணத்தை மக்களுக்கே செஞ்சால் பரவாயில்லையே, மக்களோட வரிப்பணம் எடுத்து அவங்க காரு வீடு வாசல் சொத்து சொகன் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க. மக்கள் நடுத்தரில் இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க, யாருக்குமே எந்த ஒரு நல்லது செய்யலையே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்தாங்க கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தது, கவுன்சிலர் வந்தாங்க, கக்கூஸ் கட்டினாங்க, நல்லா இருந்த கக்கூஸும் மறுபடியும் இடித்து கட்டிட்டு மறுபடியும் அதே கக்கூஸ் தான் கட்டியிருக்கிறாங்க, எல்லாமே அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இப்போ காசு வேறு வாங்குறாங்க, ₹1 ₹2 உள்ளே பாத்ரூம் போது கழுவுறதுக்கு அந்த செக்யூரிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட காசு கொடுத்து தான் பண்ணணும். டாய்லெட் போனால் ₹2 ₹1 காசு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் என்னதுக்கு அவங்களுக்கு சாம்பளம்னு ஒன்று கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே உட்கார வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கும் காசு, எல்லாத்துக்குமே காசு, என்ன பண்ணுறதுனே தெரில. சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நந்தகுமார்.